உலகையே அச்சுறுத்தி வரும் கோவிட் தொற்றால் இந்தியாவில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 918 அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் இந்த தொற்று பாதிப்புக்கு 20 பேர் உயிரிழந்துள்ளனர். 66 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் நேற்று மட்டும் 14 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அந்த மாநிலத்தில் பாதிப்புக்கு உள்ளானோர் எண்ணிக்கை 167 அதிகரித்துள்ளது. கர்நாடகாவில் 55 பேரும், தெலங்கானா மற்றும் ராஜஸ்தானில் தலா 48 பேரும், குஜராத் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் தலா 45 பேரும் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கேரளாவில் நேற்று மேலும் 6 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அங்கு பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 168 அதிகரித்துள்ளது. 11 பேர் குணமடைந்துள்ளனர். கேரளாவில் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்ட 69 வயது நபர் ஒருவர் நேற்று உயிரிழந்தார். எர்ணாகுளம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் ஏற்கனவே இருதய நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதற்கிடையே கோவிட் தொற்று பரிசோதனைக்காக 15 தனியார் ஆய்வகங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் கூறியுள்ளது. இது தவிர 121 அரசு ஆய்வகங்களில் கோவிட் தொற்று தொடர்பான பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாகவும் அந்த கவுன்சில் வெளியிட்ட தகவல் தெரிவிக்கிறது. இவற்றின் மூலம் ஒரு நாளைக்கு 12,000 பேரின் மாதிரிகளை பரிசோதனை செய்ய முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.